வந்து முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்க மாதிரி இல்லுனாடி என்ன பண்ண நினைக்கிறாங்களோ அது வந்து முன்னாடி கார்ட்டூன்ல காமிப்பாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. அது மாதிரி நீங்க பார்த்து இப்ப ரீசன் நடந்த விஷயம் என்ன விஷயம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அவ வந்து தான் செய்யறத வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு சப் மினிமல் மெசேஜஸா வந்துட்டு சொல்லிடுறது. சொல்லிட்டு செய்யும் பொழுது என்னன்னா இவனோட அதிகாரம் வந்து அங்க நிலைநாட்டப்படும். ஏன்னா லைக் எவனோ ஒருத்தருக்கான் இவன் ரொம்ப ஆபத்தானவே, இவனை பத்தி நம்ம பார்க்கவே கூடாது பேசவே கூடாதுங்கிற ஒரு சீக்ரஸியை மெயின்டைன் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி பாப்புலர் கல்ச்சர்ல அந்த விஷயங்களை சொல்லி சொல்லி இதை பத்தி தெரிஞ்சவங்களும் வாய முடிக்குவாங்க. ஏன்னா ரொம்ப பலசாலிதா அப்படிங்கிறது அது அந்த ஒரு தன்னுடைய அடையாளத்தை நிலைநாட்டுறதுக்கு தான். எக்ஸாம்பிள், எப்படி ஒரு அரசியல் வந்து எதிரியை கொண்டுட்டு அந்த இடத்துல அவன் கூடிய நாட்டிட்டு வரான், அது அது குடிநாட்டம் என்ன நடக்க போகுது ஒண்ணும் இல்லை. பாரு, தன்னோட பலத்தை காமிக்கிறதுனா அதே கான்செப்ட் தான். ஒரு விஷயத்த செய்யும்போது அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு செய்யறது வந்து தன்னுடைய பலத்தை தன்னுடைய எதிரிகளுக்கு காமிக்கிறது தான். அந்த அந்த நோக்கத்திற்காக தான் அவர்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு செய்யறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு. அவங்களுடைய பாரம்பரியத்தில் சில நம்பிக்கைகள், இந்த குறிப்பிட்ட நாளுகளுக்கு அவங்க ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம கேலண்டர் வேற, அவங்க ஃபாலோ பண்ணுற கேலண்டர் வேற. அவங்களோட கேலண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நாளுக்கு இந்தந்த வேலைகளை நம்ம செஞ்சால் அவங்களுக்கு வெற்றி அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நாட்களுக்கு அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களோட காரியங்களை செய்வாங்க. ஸோ அந்த டேட்டும் அந்த சிம்பாலிசமும் வந்து ஒரு முன்னாடியே பிளான் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் பண்ணுறாங்க. இதில் வந்து அதிகப்படியாக வெளியில் தெரிய வந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 9/11 இது வெடிச்சு வெடிக்க வச்சது, அது வந்து பொய்யா ஒரு கதையை கட்டி பழி போட்டது. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பாப்புலர் கல்ச்சரில் சொன்னனால அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு செய்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சமீப காலத்தில் இணையதளம், குறிப்பாக இணையதளம் வந்து நல்லா வலுவாக வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறது எதுவுமே அவங்களால செய்ய முடியல. புரியுங்களா? ஏன்னா சொல்கிறாங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்ச உடனே அதை எப்படி செய்ய முடியும் செஞ்சா அவங்க சீக்கிரம், அதுக்கப்புறம் அதை செஞ்சா அப்புறம் அவங்க சீக்கிரம் சொசைட்டியா இருக்க முடியாது. அவங்க வெளிப்படையா நாங்க ரூல் பண்றோம்டான்னு சொல்லிட்டு தான் வரணும். இப்போ அவங்களுக்கு அவங்களே ஆப் வச்சுக்காங்க. இன்டர்நெட் உருவானது வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ணுங்கிறக்காக. ஆனா அது அதான் தன் அதுவே அதான் அவனே என்ன விதத்தான அதான விளையும். அந்த மாதிரி இன்டர்நெட் வந்து அவன் கண்ட்ரோலுக்காக உருவாக்குனா, ஆனா அவனுக்கு அது எதிராக இன்னைக்கு மாறி நிக்குது. ஏன்னா மக்களை ஒருவருக்கோடு தொடர்பு படுத்தும் போது அவர்களுக்கு எதிரான ஒரு கணிசமான ஒரு போராட்ட குழுக்களாக மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் வந்து அவன் ஏதாவது சொன்னாலுமே அதை அவனால் செய்ய முடியல, எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அங்கங்கே சில சில துணுக்குகள், சில விஷயங்களை அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க செய்யணுங்கிற விஷயங்களை.